அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கற்றாழையை கொண்டு கடுமையான வயிற்றுவலி, குண்ம கட்டிகள் இவைகளை போக்கிக் கொள்வதற்கான ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். ஆசனவாய் வெடிப்பு, மூலக்கடுப்பு என்கிற நோய்க்கான தீர்வதற்கான மருத்துவம். ஆன்வெல் ஃபிஷர் மற்றும் ஃபிஸ்டுலா என்று அழைக்கப்படுகின்ற இந்த நோய்க்கான மருத்துவ குறிப்பை பார்க்கலாம். குறிப்பாக இந்த நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். மலம் கழிக்கும் போது கடுமையான வலி, ஒரு சிலருக்கு மலத்துடன் இரத்தம் சீழ் கலந்து வெளியேறும், பிளட் வித் பஸ் டிசார்ஜ் ஏற்படும். அதோடு மட்டும் அல்லாமல் ஆசனவாய் கடுகடுத்ததோடு இல்லாமல் கடுமையான எரிச்சல் தன்மை, பேர்னிங் சென்சேஷன் இவை ஏற்படும். மலம் கழிக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் தோல் வெடிப்பு ஏற்பட்டு ஒரு சில வெண்மை போன்ற திரவம் வெளியேறும். இவையெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள். இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று பார்க்கலாம். மலக்குடலில் தங்கியுள்ள அழுக்குகள் நாளடைவில் மாறி மலச்சிக்கலை தோன்றும். மலச்சிக்கல் தோன்றினால் மலம் கழிக்கும் போது முக்கல் முனகளுடன் வெளியேறும் போது வெடிப்பு பகுதியில் சிறிது இரத்தம் கலந்து வெளியேறி சதை கிழித்தல் ஏற்படும். இவையெல்லாம் இந்த நோய்க்கான காரணங்கள். இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கற்றாழை சோறு. கற்றாழை சோற்றை எடுத்து 7 முறை தூய்மையான நீரில் கழுவி எடுத்துக்கொண்ட கற்றாழை சோறு. இவை பெரும்பாலும் உடலுக்கு குளிர்ச்சி தரும். ஆசனவாய் வெடிப்பு மற்றும் மூலக்கடுப்பு இவைகளை நீக்கும். கடுகடுக்குடன் இருக்கக்கூடிய எரிச்சலையும் போக்கும். மலச்சிக்கலை நீக்கும். மலக்குடலில் தங்கியுள்ள அழுக்குகளை வெளியேற்றும். உடலுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும். இந்த வெடிப்பின் மூலம் ஏற்படுகின்ற சதை புண்களை விரைவாக விரைந்து ஆற்றும். மேலும் எரிச்சலுடன் இருக்கின்ற சதையில் ஒரு வகையான வறட்சித்தன்மை ஏற்படும். அந்த வறட்சியை போக்கும் என்பதால் நாம் சோற்று கற்றாழை சோற்றை எடுத்து நன்றாக நீர் விடாமல் அரைத்து எடுத்து சார். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் ஒரு கிருமி நாசினி. வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றும். உடல் முழுவதும் தங்கியுள்ள பல்வேறு வகையான கிருமிகளையும் வெளியேற்றும். உடலுக்கு நன்மை தரும். இது இயற்கை சுகபேதியை ஏற்படுத்தும். புண்களை விரைந்து ஆற்றும். ஆசனவாய் வெடிப்பு மற்றும் உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற மூலக்கடுப்பை மாற்றியமைத்து சில் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆகையால் நாம் விளக்கெண்ணெயை எடுத்து வைத்துள்ளோம். இவற்றை மருந்தாக மாற்றப்போகின்றோம். வானலில் விளக்கெண்ணெயை மிதமான சூட்டில் காய்ச்சவும். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற விளக்கெண்ணெயில் நாம் அரைத்தெடுத்த சோற்று கற்றாழை சாறை சிறுக சிறுக சேர்த்து தைலமாக மாற்றலாம். அன்பான நேயர்களே, பொதுவாக இது போன்ற தைலங்கள் காய்ச்சும் போது மிகுந்த ஜாக்கிரதையுடன் செய்ய வேண்டும். ஏனென்றால் சோற்று கற்றாழை அதீத நீர்ச்சத்து கொண்ட மூலிகை. தைலமாக காய்ச்சக்கூடிய விளக்கெண்ணெயில் சேரும்போது படபடப்பு சத்தத்துடன் வெடித்து சிதறும். ஆகையால் பாதுகாப்புடன் இதை செய்வது உத்தமம்.
சந்தேகத்தின் பேரில் தைல பக்குவம் என்பதை எவ்வாறு உணர வேண்டும் என்று தினந்தோறும் கேட்டு வருகின்றார்கள். நாம் சேர்க்கக்கூடிய பொருளும் எண்ணெயும் நன்றாக கொதித்து மிதமான சூட்டில் காயும்போது ஒரு வகையான நறுமணம் ஏற்படும். அந்த நறுமணம் மூலிகையின் குணம் சார்ந்த நறுமணமாக இருக்கும். அதை உணர்ந்து கண்டுகொண்டு தைலப்பதம் வந்து விட்டது என்பதை அறிந்து தைலத்தை காய்ச்சி எடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு விளக்கெண்ணெயுடன் நாம் சேர்த்த சோற்று கற்றாழை இரண்டரை கலந்து ஒரு வகையான சாதம் கொதிக்கின்ற ஒரு நறுமணம் ஏற்படும். இதை உணர்ந்து தைல பக்குவமாக மாறிவிட்டது என்பதை அறிந்து இந்த தைலத்தை வடிகட்டலாம். இது போன்ற நறுமணம் இப்பொழுது தைலத்தில் வந்துவிட்டன. இதை நாம் வடிகட்டி எடுக்கலாம். இளமஞ்சள் வண்ணத்தில் மிக தூய்மையாக பன்னீர் போன்ற இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தவும். ஆசனவாய் வெடிப்பு, ஃபிஸ்டுலா, மூலக்கடுப்பு, கான்ஸ்டிபேஷன், ஸ்டிக்கி ஸ்டூல் போன்ற நோய்த்தன்மை உடையவர்கள் இந்த தைலத்தை இரவு வேளையில் கைகளில் நகம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நகம் இருந்தால் ஆசனவாய் வெடிப்பில் நகம் பட்டு மேலும் ரணமாகும், கிருமி தொல்லைகள் ஏற்படும். தூய்மையான தண்ணீரால் கைகளை கழுவிக்கொண்டு இந்த தைலத்தை எடுத்து கைகள் அல்லது பஞ்சின் மூலம் பாதிக்கப்பட்ட இடத்தில் தேய்த்து தூய்மையான நீரில் கழி கழுவி விட்டால் படிப்படியாக ஆசனவாய் வெடிப்பில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை, புண், தோல் வெடிப்பு இவை நீங்கி எந்த ஒரு வடுக்கல், ஸ்கார் இவை இல்லாமல் நோய்த்தன்மை நீங்கும். எளிதாக மலம் கழிக்கக்கூடிய எண்ணம் ஏற்படும். மூலக்கடுப்பின் மூலம் ஏற்படுகின்ற ட்ரைனஸ், வறட்சி இவையெல்லாம் போக்கிவிடும். அன்பான நேயர்களே, கடுமையான இந்த நோய்க்கு எளிமையாக கைக்கு எட்டக்கூடிய கற்றாழையை கொண்டு நாம் மருந்து ஒன்றை தயாரித்து வைத்துள்ளோம். நோய் கண்டவர்கள் இதை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.